வணக்கம், வெல்கம் டு வெல் மீடியா. இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா, ஸ்பீட் எடிட் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, அதே மாதிரி ஆக்டிவேட் பண்ண கம்ப்யூட்டரில் எப்படி கீயை வந்து ரீசெட் பண்ணிவிட்டு அடுத்த கம்ப்யூட்டருக்கு எப்படி இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணுறது சொல்லி பற்றி பார்ப்போம். நீங்கள் பை பண்ணதும் சாஃப்ட்வேர் வாங்கினதும் உங்களுக்கு ஒரு சீரியல் நம்பர் வரும். அதோட சீரியல் நம்பரை காப்பி பண்ணிவிட்டு ஸ்பீட் எடிட் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிடுங்க. நீங்கள் சப்போஸ் கே7 ஆண்ட்ராய்டு போட்டுருந்தீங்கன்னா இந்த மாதிரி அலோவ் சொல்லி கேட்கும், அலோவ் பண்ணிவிடுங்க. அடுத்து வந்து சீரியல் நம்பர் இங்கே அப்ளை பண்ணிவிடுங்க. உங்களுக்கு நீங்கள் வந்து ஓல்டு கஸ்டமராக இருந்தால் ஆல்ரெடி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா லாகின் ஆகி என்ட்ரி டைரெக்டாக உள்ளே போயிடும். நீங்கள் நியூ கஸ்டமராக இருந்தால் உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ண சொல்லி ஒரு டைலாக் தனியாக வரும். நியூ யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ளீஸ் செக் ரிஜிஸ்டர்னு வரும். ஸோ நீங்கள் வந்து இந்த டைலாக் பாக்ஸை வந்து க்ளோஸ் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸ்டுடியோ நேம் போட்டுங்க. நீங்கள் வந்து வேறு ஒரு கம்ப்யூட்டருக்கு அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் பண்ணி ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து கீ வந்து ரீசெட் பண்ணுறதுக்கு ஓடிபி போகும் மெயிலுக்கு. ஸோ அந்த ஓடிபி எடுத்து இன்செர்ட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஓல்டு கீ ஓல்டு கம்ப்யூட்டரில் இருக்கிற கீ வந்து ரீசெட் ஆகும். நான் வந்து என்னோடய மெயில் அட்ரஸ் போட்டுக்கேன், நீங்கள் வந்து உங்கள் மெயில் அட்ரஸ் போட்டுங்க. சீரியல் நம்பர் வந்து அந்த சீரியல் நம்பர் போட்டுங்க. காப்பி பண்ண சீரியல் நம்பர் இப்போ வந்து ரிஜிஸ்டர் கொடுத்துங்க. சக்ஸஸ்ஃபுல்லி ரிஜிஸ்டர்டு யுவர் சீரியல் நம்பர்னு வந்துருச்சு. ஓகே, க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அடுத்தது வந்து டைரெக்டாக நீங்கள் லாகின் பண்ண வேண்டியதான். ஓகே, உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. அப்டேட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சீரியல் நம்பரோட இன்ஃபர்மேஷன் வந்துடும். ரிமைண்டர் டேட் வாஸ் 365 டேஸ். என்றைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான். ஓகேங்களா. சப்போஸ் உங்களுக்கு வந்து சிஸ்டம் மாற்றுறீங்க, இல்லை நீங்கள் வந்து நீங்கள் மார்னிங் வந்துட்டு நீங்கள் கடையில் ஒர்க் பண்ண போகிறீங்க, க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்பி வீட்டில் போய் ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா ஈவினிங் வந்து நீங்கள் எதுவுமே இதில் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஜஸ்ட்டு நீங்கள் போயிட்டு இப்போ வந்து திரும்பியும் வீட்டில் இருக்க கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ண வேறு ஒரு கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா எடுத்தோன்னே இப்படி தான் வரும். நீங்கள் நியூ புதுசாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாலும் கூட உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே யூஸ் பண்ணதுனால இந்த மாதிரி ஆல்ரெடி ஆக்டிவேட் அதர் கம்ப்யூட்டர் அப்படின்னு ப்ளீஸ் டீஆக்டிவேட் லைசன்ஸ்னு வந்துடும். நீங்கள் அதன் பிறகு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி மெயில் அட்ரஸ் வெரிஃபிகேஷன் வரும். இதுக்காக தான் உங்களுக்கு வந்து கரெக்ட் மெயில் போட சொல்கிறேன். உங்களுக்கு வந்து மெயிலுக்கு ஒரு ஓடிபி போயிடும். நான் ஏற்கனவே போட்டேன் அந்த மெயில் ஐடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியல, அந்த மெயில் ஐடி நான் கரெக்டாக போடுறேன். சென்டு ஓடிபி கொடுங்க. சென்டு ஓடிபி சக்ஸஸ்னு வந்துடும். அதன் பிறகு நீங்கள் உங்கள் ஓடிபி போட்டுக்க வேண்டியதான். உங்கள் மெயில் ஐடி லாகின் பண்ணிங்க. லாகின் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி நோ ரிப்ளைன்னு சொல்லிட்டு ஓடிபி வெரிஃபிகேஷன் வந்துடும். இப்போ லாஸ்ட்டாக நான் பண்ண ஓடிபி வந்து பார்த்திங்கன்னா 0 செகண்டில் இருக்குது. உங்கள்கிட்ட அகைன் அகைன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டேட் டைம் வைஸாக எடுத்துங்க. இப்போ ரீசெண்டாக நான் ஓடிபி வந்து எப்போ கொடுத்ததுனாக்கா 8:18 கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ரிமைனிங் மினிட்ஸ்க்காகவும் காமிக்கும். நீங்கள் வந்து இதை எடுத்துக்கங்க, லாஸ்ட்டாக ஓடிபி எடுத்துங்க. ஓடிபி காப்பி பண்ணிவிட்டு இங்கே ஓடிபி இன்சர்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ரீசெட் லைசன்ஸ் கொடுத்தீங்கன்னா ரீசெட் லைசன்ஸ் ஆகிடும். சக்ஸஸ்ஃபுல்லி ரீசெட் லைசன்ஸ் ஓகேன்னு வந்து கீ வந்துருச்சு. அதன் பிறகு நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த கம்ப்யூட்டரில் வந்து லாகின் ஆகிடும். ஓகே, உங்களுக்கு வந்து மல்டிபிள் பிசியில் ஒர்க் ஆகும். பட் சேம் டைமில் ஒரு பிசியில் தான் ஒர்க் ஆகும். அதே மாதிரி லாகின் பண்ணுறதுக்கு வந்து இன்டர்நெட் அவசியம். ஒர்க் பண்ணும்போது இன்டர்நெட் டிஸ்கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க் யூ ஃபார் வாட்சிங். ஆக்டிவேஷன் அண்டு ரீசெட் லைசன்ஸு ரிஜிஸ்ட்ரேஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யாராவது புது கஸ்டமர் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்து யூஸ் பண்ணிக்கங்க. ஓகே, மறக்காமல் வந்து சேனலை வந்து வேல் மீடியா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.